அனைவருக்கும் வணக்கம். சோழர் கால அரண்மனை, அதாவது ராஜராஜ சோழர் அரண்மனை அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ. அது எப்படின்னா, நான் களத்துலேயே அதாவது போய் அந்த நேராக அந்த நாயக்கர் அரண்மனையை காமிச்சு எங்கே எப்படிங்கிறத காமிச்சேன், பேசினேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போட்ட வீடியோ. ஆனாலும் இப்போ சோழர் கால அரண்மனை இப்போ எதுக்காக அதை பற்றி நான் பேச வந்திருக்கேன்னா, இது வரலாற்று ஆய்வர்கள் புதுசாக இப்போ வந்து கொஞ்சம் ஒரு புது தகவலாக சொல்லியிருக்காங்க. சோழர் கால அரண்மனையை எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு இரண்டு விதமான வரலாற்று ஆய்வர்கள் சொல்கிறாங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு ஒரு விவரமாக சொல்கிறேன், ஆதாரத்தோடு சொல்கிறேன், நீங்களே முடிவு பண்ணுங்கள். அதாவது சோழர் கால அரண்மனை எது அப்படிங்கிறத நீங்களே இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்ப ஒரு புரிஞ்சுப்பீங்க எங்கே இருக்குது அப்படிங்கிறத. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தென்னிந்திய பகுதிகள் மட்டுமல்ல, தெற்காசியம் முழுவதும் கடல் கடந்து தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த சோழ பேரரசு. இப்படி தஞ்சையில் விஜயாலய சோழன் கிபி 850 ஆட்சியை துவக்கி வைத்தார், சோழ பேரரசை உருவாக்கினார். ராஜராஜ சோழர் காலம் வரைக்கும் தஞ்சையில் தான் ஆட்சி புரிந்தாங்க. மொத்தம் 176 ஆண்டுகள் தஞ்சையில் சோழருடைய ஆட்சி தான். அதன் பிறகு ராஜேந்திர சோழர் அவர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு இடத்த மாற்றினார் தலைநகரத்தை. அது வேற கதை, அது அப்புறம் பார்ப்போம். சோழர்கள் வந்து பல கோயில்கள் கட்டினாங்க. குறிப்பாக ராஜராஜ சோழர் ஏகப்பட்ட கோயில்லாம் ஒரு ஆட்சியில் கட்டினாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா தஞ்சை பெரிய கோயில் இன்று உலகமே வேந்து பார்க்குது. அந்த அளவுக்கு உலகம் போற்றும் ஒரு கோயில் இன்றும் ஜொலிக்குது. அந்த அளவுக்கு கோயில்கள்லாம் இருக்குது. சோழர்கள் விட்டு போன கோயில்கள் எல்லாம் கல்வெட்டுகள் இப்படி அவங்களுடைய சிறப்புகள்லாம் நிறையா கல்வெட்டுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அப்படிப்பட்ட சோழர்கள் வாழ்ந்த அரண்மனை எங்கே, எந்த இடத்துல இருந்துச்சு? எங்கே? தஞ்சையில். தஞ்சையில் எந்த இடத்துல ராஜராஜ சோழர் அதுமாதிரி அவங்க சோழர்கள்லாம் வாழ்ந்த அரண்மனை எங்கே இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஃபைனலாக நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இது நம்மளுடைய ராஜராஜ சோழருடைய அரண்மனை, வாழ்ந்த அரண்மனை எந்த இடத்துல தஞ்சாவூரில் இருந்துச்சுங்க தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பிற்கால சோழர்கள் கிபி 850 கிபி 1026 வரை தஞ்சாவூரில் தான் ஆட்சி புரிந்தார்கள். மொத்தம் 176 ஆண்டுகள் விஜயாலய சோழன் காலம் முதல் ராஜராஜ சோழர் காலம் வரை. ராஜராஜ சோழருடைய காலத்திற்கு பிறகு தஞ்சை அதனுடைய பொலிவினை இழக்க தொடங்கியது. அதாவது தஞ்சாவூருடைய தனித்தன்மை இழக்க தொடங்கிய காலம். ஏன்னா அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழர் அவர் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரம் மாற்றி போயிட்டார். தஞ்சாவூர் அவருடைய பொலிவினை இழக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கிபி 1218 அதாவது 3ம் குலோத்துங்க சோழர்களுடைய காலம் முடிந்த பிறகு பாண்டிய மன்னரான 1ம் மாறவர்ம சுந்தரபாண்டியன் பழிக்கு பழி வாங்கும் விதமாக சோழர்கள் மீது, சோழ நாட்டின் மீது ஒரு படையெடுத்தார் தஞ்சாவூருக்கு. அதில் தான் தஞ்சையும் உரந்தையும் அழிக்கப்பட்டது. அங்கே உள்ள அரண்மனைகள், மாட மாளிகைகள், கோபுரங்கள் எல்லாம் தீயிட்டு கொளுத்தப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டது. இதில் தான் நம்முடைய ராஜராஜ சோழர் வாழ்ந்த சோழர்களுடைய அரண்மனை காணாமல் போனது இன்று நம்ம பார்க்க முடியல. மாறவர்ம சுந்தரபாண்டியனுக்கு பிறகு இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. கிபி 1311 மாலிக்கு ஒரு படையெடுப்பு மிச்சிருந்த எச்சங்களையும் அவர்களால் சூறையாடப்பட்டது. இதனால தான் இன்றைக்கி ராஜராஜ சோழர் வாழ்ந்த அரண்மனையை நம்ம மிஸ் பண்ணுறோம். வரலாற்று ஆய்வர்கள் பலகட்ட ஆய்வுகள் முடிவு பண்ணலை. ஆனால் பலகட்ட ஆய்வுகளுக்கு பிறகு தற்போது ஒரு தகவல் கிடைத்தது. அந்த தகவலில் என்ன சொல்கிறாங்கன்னா, சோழர்கள் வாழ்ந்த அரண்மனை இரண்டு விதமாக சொல்லப்படுது. தஞ்சாவூரில் எங்கே இருந்தது அப்படிங்கிறத அந்த இரண்டு தரப்பு வரலாற்று ஆய்வாளருடைய வாதங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் வாதம், தஞ்சாவூரில் தற்போதுள்ள நாயக்கர் அரண்மனை தான் சோழர்கள் கால அரண்மனை அப்படின்னு ஒரு தரப்பு வாதம் சொல்ல. இன்னொரு தரப்பு வாதம் என்ன சொல்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள்னா, இல்லை இல்லை, தஞ்சாவூரில் அது நாயக்கர் வாழ்ந்த அரண்மனை கிடையாது, அது நாயக்கரால் கட்டப்பட்டது, அதன் பிறகு மராட்டியர்கள் ஆண்டாங்க, அது வந்து சோழர்கள் அரண்மனை இருக்காது. சோழர்கள் அரண்மனை தற்போது தஞ்சாவூரில் இருக்கும் சீனிவாசபுரம் பக்கம்தான் சோழர்கள் வாழ்ந்த அரண்மனை இருந்தது அப்படின்னு இரண்டாவது தரப்பு வாதம் சொல்லப்படுது. இப்போ இந்த இரண்டு தரப்பு வாதங்களுக்குரிய ஆதாரங்களை பார்ப்போம். இந்த ஆதாரங்களை சொன்ன பிறகு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சரி, இப்போ தஞ்சாவூரில் சீனிவாசபுரம் இந்த பகுதியில் தான் சோழர்கள் வாழ்ந்த அரண்மனை இருக்குன்னு ஒரு தரப்பு வரலாற்று அறிஞர் சொல்கிறாங்க. அது எப்படி என்னங்கிற ஆதாரத்தை பார்ப்போம். தற்போதைய தஞ்சாவூர் சீனிவாசபுரம் அருகே ராஜராஜ நகர் அப்படின்னு ஒரு நகர் பகுதி இருக்குது. இங்கே ஒரு கட்டிட ஒரு கான்ட்ராக்டர் ஒருவர் ஒரு தனியார் இடத்துக்கு வீடு கட்டுவதற்கான வேலைகளை ஆரம்பித்தார். அப்போது அடித்தளம் அமைப்பதற்கு குழி தோண்டும் போது, ஒரு 10 அடி குழி தோண்டும் போது ஒரு நீண்ட ஒரு கல் தென்பட்டது. அது தூண் வடிவத்தில் இருந்தது. அந்த கல் தூண் அதோட முக்கியத்துவம் தெரியாமல் அந்த கான்ட்ராக்டர் அதை 70 துண்டுகளாக உடைத்தார். இதை அறிந்த வரலாற்று ஆர்வலர்கள் தமிழ்நாடு தொழில் துறை, இந்திய தொழில் துறை இவர்கள் மூலமாக அதை மீட்டெடுத்தார்கள். அந்த தூணை, அந்த மீட்ட கல் தூணை தமிழ்நாடு தொழில் துறையும் இந்திய தொழில் துறையும் சேர்ந்து ஆய்வு செய்தார்கள். அந்த கல்வெட்டு, அதில் உள்ள கல்வெட்டை படியெடுத்து
பதிவும் செய்தார்கள். அந்த கல்தூண்ல மூன்று பக்கத்துல தமிழ் கிரந்த எழுத்துலையும் வடமொழி பாடல் மூலமாகவும் அங்க கல்வெட்டு அதுல பொறிக்கப்பட்டுள்ளது. அதுல ராஜராஜ சோழரை புகழ்ந்து பாடியுள்ளது. மற்ற கல்வெட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா கோயில்களையும் அரசு சார்ந்த விஷயங்களை தான் பதிவு செய்வாங்க அந்த கல்வெட்டுகளில். ஆனா இந்த கல்வெட்டு முழுக்க முழுக்க ராஜராஜ சோழரை புகழ்ந்து பாடியுள்ளது. ஆக இது ஒரு புகழ்ந்து பாடப்பட்ட ஒரு இதுங்கும் போது இது ஒரு அரண்மனை வாயில தான் இது வைப்பார்கள், இந்த மாதிரி தூணை வந்து அரண்மனை வாயில தான் வைப்பார்கள் என்று திரு குடவாயில் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் சொல்றாங்க. அது மட்டுமல்ல அந்த கல்தூண் சீனிவாசபுரம் அருகே ராஜநாயகர்கள் எடுக்கப்பட்ட அந்த கல்தூண் அருகேயே செங்கற்கள் கட்டுமான ஒரு எச்சங்களையும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது இதுலேயும் சில பல தடயங்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அங்குதான் ராஜராஜ சோழருடைய அதாவது சோழர்கள் வாழ்ந்த அரண்மனை அங்கே இருந்திருக்க கூடும் அப்படிங்கிறது ஒரு தரப்பு வாதம். தஞ்சாவூர் தற்போதைய தஞ்சாவூர் சோழர் காலத்தின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மற்ற பகுதியெல்லாம் இருந்திருக்கும். இதனால் இந்த நாயக்கர்கள் வாழ்ந்த அரண்மனை தற்போது இருக்க அரண்மனை சோழர்கால அரண்மனை இல்லை அப்படிங்கிறது இன்னொரு தரப்பு வாதம். இது அவ்வளோதான். அடுத்து இன்னொரு தரப்போட வாதம் அதுக்கு உண்டையான ஆதாரம். அதாவது மற்ற தரப்பு வாதம் என்னன்னா கோட்டை பெருஞ்சுவரும் பெரும் மதில்களும் அகலியும் சூழ்ந்து இருப்பதால் அதை கருத்தில் கொண்டால் சோழர்கால அரண்மனை இருந்திருக்க கூடும் அப்படிங்கிறது மற்றொரு தரப்பு ஆய்வாளருடைய கருத்து. அதாவது தஞ்சை கோட்டையின் உள்பகுதியை உள்ளாலை என்றும் கோட்டைக்கு வெளிப்பகுதியே புறம்படி என்றும் அக்காலகட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இதற்கும் ஆதாரங்கள் உள்ளதாக கோட்டையின் உள்பகுதி உள்ளாலை என்று சொல்லப்படும் தற்போதைய அரண்மனை உள்ளது. அந்த உள்ளாலை பகுதியில் தான் தற்போதைய அரண்மனை நாயக்கர் அரண்மனை இருந்துள்ளது. எப்பவுமே சரி கோட்டைக்கு உள்பகுதியில் தான் அரண்மனையை அமைப்பார்கள், வெளிப்பகுதியில் புறம்படி வெளிப்பகுதியில் அமைக்க மாட்டாங்க. கோட்டைக்கு உள்ளதான் அரண்மனை இருக்கும், ஏன்னா அதுதான் பாதுகாப்பு நலங்கிறது உள்ளதான் அமைப்பார்கள். அப்படி தான் நாயக்கர் அரண்மனை இருந்திருக்கு. காலங்காலமாக சோழர் அரண்மனையே அங்கே தான் இருந்திருக்க கூடும். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் கடல்சால் தொல்லியல் துறை ஆய்வாளர் திரு ராசவேலு அவர்கள் சோழர்கால அரண்மனை கிபி 1810 மாரவர்ம சுந்தர பாண்டியாலும் மாளிகைப்பூர் படையெடுப்பாலும் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு வந்த நாயக்கர்கள் அங்கே மிச்சம் இருந்திருக்கும்ல சோழர்கள அரண்மனை அதை புதுப்பித்து மேம்படுத்தி நாயக்கர்கள் அரண்மனை கட்டியிருப்பார்கள். அதன் பிறகு மராட்டியர்கள் அதை விரிவுபடுத்தினார்கள். தற்போது மராட்டிய வம்சம் அங்கே அந்த அரண்மனையில் வாழ்ந்து வராங்க. எந்த ஒரு அரண்மனையாக இருந்தாலும் சரி எந்த காலகட்டத்திலும் அது குறிப்பாக சோழர்கள் சோழ பேரரசு எவ்வளோ ஒரு பாதுகாப்பு நலன் கருதி தான் அரண்மனை அமைச்சிருப்பாங்க அப்படிங்கும்போது கோட்டைக்கு உள்ளதான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது அந்த வரலாற்றைவருடைய கருத்து. வெளியே புறம்புடியில் பார்த்தீங்கன்னா கோட்டை கொத்தளங்கள் அதாவது தளங்கள் தான் அமைக்கப்பட்டிருக்கும். மற்ற மக்கள் வாழ்ந்திருப்பார்கள், மற்ற குடியிருப்புகள்லாம் படை வீரர்கள் இவங்க வீடெல்லாம் இருந்திருக்கும் புறம்புடியில். அப்போ கோட்டைக்கு உள்ள உள்ளாலே என்று சொல்லப்படும் கோட்டை உள்ள சோழர்கால அரண்மனை இப்போ இருக்கு தற்போது உள்ள நாயக்கர் அரண்மனை இருந்திருக்க இடத்துல தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது வரலாற்று அறிஞர்களுடைய கருத்து. இதை தான் நான் வந்து போன வீடியோ சோழர்கள் அரண்மனை எங்கே அப்படிங்கிறத நான் நேரடி காட்சியாக போட்டு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள். அது மட்டுமல்ல தஞ்சை பெரியகுருடைய வடக்கு பகுதியில் தான் அணுக்கன் வாயில் இருக்குது. அப்படின்னா கோட்டை உள்ளே இருக்கிற இப்போ தற்போது இருக்கிற நாயக்கர் அரண்மனை இருந்த இடத்துல தான் சோழர்களுடைய அரண்மனை இருந்திருக்கும். ராஜராஜ சோழர் அதன் வழியாக எளிதில் வரக்கூடிய பாதையாக தான் இருந்திருக்கும் அணுக்கன் வாயிலுக்கு வர்றதுக்கு அந்த பகுதி. உங்களுக்கு இது பார்த்தாலே யோசிச்சு பார்த்தாலே புரியும். அப்போ தற்போதுள்ள அரண்மனை அதுதான் சோழர்கால அரண்மனையாக இருந்திருக்கக்கூடும். அங்கே தான் ராஜராஜ சோழர் தஞ்சை பெரியகுருக்கு எளிதாக வரக்கூடிய பாதையாகவும் அணுக்கன் வாயில் வழியாக தரிசிக்க வர்றதுக்கு பாதையாகவும் இருந்திருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக எடுத்துக்கலாம். தஞ்சாவூர் சீனிவாசபுரம் அருகே அந்த ராஜராஜ நகரில் இன்னொரு செங்கல் கட்டுமானம் ஒரு எச்சம் கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லப்பட்டதில்லை. அங்கே மக்கள்கள் படை வீரர்கள் வாழ்ந்த இடமாக இருந்திருக்கும். அதனால தான் அந்த பகுதியில் ராஜராஜ சோழர் ரொம்ப அப்போ அரசராக இருந்திருக்கார். அவரை புகழும் விதமாக அந்த கல்தூண் வைக்கப்பட்டிருக்கும். ஆக தஞ்சையின் அகலிகள் சூழ்ந்த அந்த கோட்டையின் உள்பகுதியே தற்போதைய அரண்மனை இருக்க அந்த பகுதியே ராஜராஜ சோழர் சோழர்கள் வாழ்ந்த அரண்மனை இருந்திருக்க கூடும் அப்படிங்கிறது மற்ற தரப்பு வரலாற்றாளருடைய கருத்து. சரி, இந்த இரண்டு ஆதாரங்களை சொல்லிட்டேன். ஒன்று நாயக்கர் வாழ்ந்த அரண்மனை இடத்துல தான் ராஜராஜ சோழர்கள் வாழ்ந்த அரண்மனை. இன்னொன்று கூடவயில் பாலசுரம ஐயா இவர்கள்லாம் சொல்கிற ஒரு குறிப்பு தஞ்சாவூர் சீனிவாசபுரம் அருகே உள்ள ராஜராஜ நகர் சிங்கம்பெருமாள் கோயில் செக்கடி இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து சோழர்களாக அரண்மனை இருந்திருக்குன்னு ஒரு இது சொல்கிறாங்க. ஆக நீங்கள் வந்து இப்போ என்ன முடிவுக்கு வரீங்க? இரண்டு ஆதாரங்கள் சொல்லிட்டேன், இதில் எங்கே ராஜராஜ சோழர் அதாவது சோழர்கள் வாழ்ந்த அரண்மனை எங்கே இருந்திருக்குங்கிறத உங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும். அதை வந்து கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்டில் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேறு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.